गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमो नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमो नमः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। इप्पो फर्स्ट नामावलिकल नम्म मुन्नाडी पात्तुट्टोम। अदावदु ओम्बोदु नामावली नान सोल्लुम्बोदु सोन्न ब्रह्मत्तै पत्रिय विषयंगळै पत्रि अधिकमाग पेसप्पट्टदु। विश्वं विष्णुर् वशक्कारो भूत भव्य भवत् प्रभुः भूतकृत् भूतवृत् भावो भूतात्मा भूतपावनः अप्படிங்கற வார்த்தையை நம்ம படிச்சோம். அந்த வார்த்தைகளுக்கு என்னென்ன அர்த்தங்கள் என்னென்ன சமாச்சாரங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒவ்வொன்றத்துக்கும் என்ன மீனிங், அதில் என்ன சமாச்சாரம் பேசப்பட்டது அப்படின்னு. இப்போ அதை ஒட்டி அடுத்த நாமாவளி 10வது நாமாவளியாக சரியா அதில் பூதாத்மா நான் சொன்ன வார்த்தையை புரிக்கணும். பூதாத்மா முதல்ல சொல்லும்போது பூதாத்மா, இப்போ சொல்லும்போது பூதாத்மா. அது பா மாதிரி வரும் சவுண்ட், பூதாத்மா. இது பூதாத்மா, பூ பா பூ சொல்றோம் இல்லையா, மல்லிகை பூ அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லணும். பூதாத்மா பரமாத்மாச்ச முக்தானாம் பரமாகதிஹி அவ்யய புருஷ சாட்சி க்ஷேத்ர யோக்ஷர ஏவச்ச. ஒவ்வொரு வார்த்தையா பார்ப்போம். பூதாத்மா அப்படின்னா என்ன? இது 10வது நாமம். நாமம்னு எழுதும்போது 10னு எழுதிக்கும். 10வது நாமம் பூதாத்மா. பூ தாத்மா அப்படின்னு சொல்லும் போது இது என்ன சொல்றோம்னா, ஹீஸ் அ பியோர் ஆத்மா, தூய்மையான ஆத்மா அப்படின்னு சொல்றோம். வை ஹீஸ் பியோர், ஏன் அப்படி பியோரா இருக்கார் அப்படி அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் as a human being, what is pure for us? Purest apdinu sonna which we always don't have any hatred with anyone. Yara pathiyum thappillama irukkakoodiya oru gunam, yara pathiyum thavaru ninaikkada oru manasu, idella yaarkitta irukko adha nama purest apdinu solla. Ellarkku nalladhe nadakkano abdingaradhu ninaikkiradhukku nama purest nu solla. சரியா, உடம்பு அப்படின்னு ஒரு சம்பந்தம், அதாவது ஹூஎவர் ஹேஸ் அ பாடி, பாடிங்கிற கிரீச்சர் யாராக வந்தாலும் வி ஆர் பாண்ட் பை வெரி இம்பார்ட்டன்ட் திங் விச் இஸ் கால்ட் குணதோஷம். சத்வரஜோதமோ குணம் இஸ் ஆல்வேஸ் தேர். சத்வரஜோதமோ குணங்களுக்குள்ளத்தான் நாம் எல்லாருமே நிற்கிறோம். ஸோ எவ்ரி பாடி, எவ்ரி இன் திஸ் யூனிவர்சல், every body whichever has been created here in the universe is always having this satraja tamoguna. In the impact kulla tha adunga varum, adhaal adhula ego um sendrum, satparajotamam gunathoda ego um sendrum. Appo manidhanai purutha mattil, adhaal human beings purutha varaikkum pure appdin sonna namakku eppadi irukum? Seri, oruthara nama paatha avaru romba pure ah irukkar appadina, அவருடைய குணத்தை விட்டு தனிப்பட்ட முறையில ஏதோ செய்கிறாருங்கிற மாதிரி இருக்கும். என்ன அர்த்தம்? ஸோ ஹீ இஸ் ட்ரைங் சம்திங். ஸோ அவருடைய குணத்திலிருந்து தனியா பிரிஞ்சு தானா தனியா ஏதோ செய்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட ஒரு ஹீ இஸ் ட்ரைங் டு ஃபோர்ஸ் ஹிம்செல்ஃப் டுவர்ட் சம்திங். ஸோ வாட் இஸ் நேச்சுரல் ஃபார் அஸ்? நமக்கு நேச்சுரல் என்ன? குணதோஷங்கள் இருப்பது தான் நேச்சர். நம்மளுடைய நேச்சர் என்ன? ஹியூமன் பீயிங்ஸுடைய நேச்சர் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருக்குமே இந்த குண சேர்க்கைகள் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, வி ஆர் பீன் பவுண்டட் பை வாசனாஸ். நமக்கு வாசனாஸ் எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கு, ரைட்? நம்ம வாசனாஸ் நமக்கு வந்து வந்து நம்மளை இதையே மாற்றின் இருக்கும். அப்படி நமக்கு இந்த குண சேர்க்கைகள் வந்து வந்து நம்மளை மாற்றிட்டு இருக்கிறதுனால, இந்த வாசனைகள்னால, இந்த குண சேர்க்கையினால நமக்கு என்ன பண்ணுறோம்? We pretend, we come out with those type of doshas in us. Correct? When you go for a God, divine,
டிவைனுக்கும் உடம்புன்னு ஏதாவது ஒன்று இருக்கா? டிவைன் டசன்ட் ஹாவ் எனி பாடி, பிசிக்கலாக அவருக்கு பாடி கிடையாது. ஸோ அப்போ பாடி இல்லாத போது ஹவு ஹீ சப்ஜெக்டட் டு எனி சத்வரஜோ தமோ குணாஸ் ஆர் அஹங்காரஸ். ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் நாட் கோயிங் டு பி தேர். அப்போ அவருக்கு அந்த சமாச்சாரம் எதுவுமே அவரிடம் வரப்போவதில்லை, அவருக்கு அந்த பாதிப்பும் இருப்பதில்லை. நம்ம வெளியிலேருந்து பார்க்கும் போது ஒரு பாதிப்பா தோன்றது கூட அவருக்கு பாதிப்பு இல்லை. இது எப்படி, நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த இந்த சமாச்சாரத்தை நான் எப்படி மனசுக்குள்ளே வாங்கிக்கிறது? ஹவு கம் ஹி இஸ் பியோர், ஐ எம் நாட் பியோர், நான் பண்ணாது பிரிட்டென்ஷன். இட் இஸ் பிரிட்டென்ஷன் பிகாஸ் ஹியூமன் பீயிங் டு பி பியூர் இஸ் பிரிட்டெண்டிங் பிகாஸ் இட் இஸ் நாட் அவர் நேச்சர். நம்மளுடைய நேச்சர் என்ன, குணதோஷங்களோடு இருக்கிறதா நம்மளுடைய நேச்சர். We are always bound by the guna doshas. நமக்கு கோபம் இருக்கு, காமம் இருக்கு, குரோதம் இருக்கு, மனம் ஆச்சரிய லோபங்கள் இருக்கு, இவைகள் எல்லாமே நமக்குள்ள வந்து வந்து போயிட்டே இருக்கு. இதைகளை நம்ம வந்து என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா அடக்கும்னு நினைக்கிறோம். நம்ம அதனால தான் சொன்னேன், நம்மை விட்டு தனியாக ஒன்றை தனியாக வைத்து பார்த்து செய்வதாக நம்மை நம்மை பிரித்து கொள்வது நம்மை பொறுத்த வரைக்கும் பியோர். வி ஆர் ஜஸ்ட் செப்பரேட்டிங் அவர் செல், டோட்டலா ஃபைட் பண்ணி வெளியில வந்து நிக்கிறோம், அதுதான் பியூரஸ்ட் நம்ம பேசிக்க. But other, with all struggles we are doing it, it is not easy for us to conquer it. Ana kadavulukku adu easy, kaaranam enna, he doesn't even have any physical issues, physical body e kediyadu. Physical body illada bodu avarku indha prachaniye kediyadu, illa appadiye avar physical body edutha kuda avar adhula sambandhapadada maari irukkar, idu eduvume avara taakkaradum illa, idu rendume avarku oru vyathasamana vishayama irukku. Adanalai than it is he is considered to be purest atma. So he has not been adulterated, he was not even enna solradhu endha vidhamana oru oru adulteration o endha vidhamana oru kalappo mixture o endha vidhamana impact o avarkulla illa. Namakku ella irukku, guna doshangal irukku namakkulla vandu namakku, we are having a lot of ahankaram, that is ego irukku. We are having our own intellect within a limited scope. All these things are there with only a bounded, because we are also bound by space, time space limit. So body, physical plane, all these things are there within our human structure. And it edume illadhan and kadavulngra anartha, he is considered to be bhutatma, so who is called as purest atma abadin solra seriya. ஸோ இங்கே பூதம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறோம், இயற்கை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இயற்கை எப்போவுமே சுத்தமாக இருக்கான், இப்போ இயற்கை எப்படி சுத்தமாக இருக்கோ அதுபோல் இவரும் சுத்தமாக இருக்கார் அப்படி அப்படிங்கிற குணத்தை ஆதிசங்கரர் நமக்கு எடுத்து கொடுக்குறார். இது ஒரு பெரிய சமாச்சாரம். ஸோ திஸ் இஸ் த 10th நாமாவளி பூதாத்மா. அடுத்தது 11th நாமா பரமாத்மா. பூதாத்மா பரமாத்மா, பரமாத்மானா என்ன, ஹீ டூ கிரியேட்டட், இதை ஒத்துக்கிறோம், நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம், தி என்டையர் யூனிவர்ஸ் வாஸ் கிரியேட்டட் பை ஹிம், எஸ் அண்ட் ஆல்சோ ஹி இஸ் ஹாப்பி தட் ஹி வாண்ட்ஸ் டு பி பார்ட் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ், எஸ் ஹி கிரியேட்டட் ஆல் த ஹியூமன் பீயிங்ஸ், எஸ் ஹி வாண்ட்ஸ் டு பி இன்சைட் த ஹியூமன் பீயிங்ஸ் ஆஸ் ஆத்மா, எஸ் பட் வாட் ஹேப்பன், உள்ளுக்குள்ள இருக்கார் ஆனாலும் எல்லாவற்றிலும் இருந்து விலகி இருக்கார். He is not at all mixing or he is not at all mixed up with anyone. So though he has created everything, he has done everything, அவரா எல்லாத்தையும் கிரியேட் பண்ணார்னாலும் கூட, ஒவ்வொருத்தருடைய உடம்பிலும் அவர் ஆத்மாவாக இருந்தாலும் கூட, எதிலையுமே அவர் சேராமவும் இருக்கார். இது என்ன, எதிலையும் சேராமல் இருக்கார் அப்படின்னு சொன்னால், எதிலையும் சேராமல் இருக்கார் என்று சொன்னால், அவருடைய ஒரு ஆத்மஸ்வரூபம் என்பது தனிப்பட்ட முறையில் இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ அவருக்கு ஒரு 4 கேட்டகரியை, அவர் 5 கேட்டகரியை அவங்கள சொல்றாங்க. என்ன 5 கேட்டகரி சொல்றாங்கன்னு பார்ப்போம். அதனால அவருக்கு இன்னும் அவர் வந்து ஹி இஸ் கால்ட் அஸ் பரமாத்மா அப்படின்னு சொல்றார். என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஒன்னு, அந்த கேட்டகரி 1, நம்பர் 1 இஸ் நித்யர் அப்படின்னு சொல்றார்.
ஹீ இஸ் நித்யர். வாட் இஸ் நித்யர்? ஒன் ஹூ இஸ் பியாண்ட் த டைம். ஒன் ஹூ இஸ் பியாண்ட் த டைம். டைமுக்கு அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. So we cannot say that he is bound by this time. We cannot say that he is bound by that time. Time ku avarku endha vidhamana sambandhamum illai. Nithyar. Rendavathu, he is suddhar. Suddhama irukkar. Rendavathu dimension. Idhellam dimensions paarunga. Avarude aatma swaroopathukku idhellam dimension therinjikkanum. Idhellam namakku oru aatmana ennava irukkum nam oru kelvi kettaanu vechukonga. Indha 5 dimension la therinjinuttomna aatmana eppadi irukkum theri. So we have this question. Bhagavad Gita ilam padikkum bodhu ungalku oru kelvi varum. Aatmana enna va irukum? What is this atma? Atma eppadi irukkalam? Adhu character dhaan idhu. In way we are defining God means we are defining the atma. So what is that? Abdingaradha inga solran. Nithyar. That means he is always there. So your jivatma is always there. Your paramatma is always there. It is never, there is no time that they are not there. Ena Krishna rendars pandraru da. கிருஷ்ணர் எண்டார்ஸ் பண்றார் பகவத்கீதையில, வார்த்தை சொல்றார், செகண்ட் சாப்டர்லயே பேசுறார், அப்பா நீயும் நானும் பல பல யுகங்களா இங்க இருக்கிறோம். நார் தீஸ் பீப்புள் ஆர் நாட் தேர், எவ்ரி ஒன் வாஸ் தேர். சரியா? அதான் சுவாமி கிட்டே நிறைய விஷயங்கள் இன்சிடென்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். சுவாமி பல பல யுகங்களுக்கு முன்னாடி நீ நானும் இருந்திருக்கோம். ஷிரடி சாய்பாபானுடைய அவதாரத்துல சொல்றாரு இல்லையா, எத்தனையோ சமாச்சாரங்கள்ல இந்த அம்மாவுக்கும் எனக்கும் பல வருஷங்கள் தொடர்பு இருந்தது அப்படின்னு ஒத்துக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? தே ஆர் தேர், தே ஆர் சுத்தாத்மா. சோ தே ஆர் கால்ட் நித்யர். தேர் பியாண்ட் த டைம் அண்ட் ஸ்பேஸ். தென் சுத்தர், பியூரஸ்ட். அவங்களுக்கு வந்து எந்த விதமான டிசைர்ஸ் டிசைர்ஸ் ஒன்றும் கிடையாது. அடுத்தது புத்தர், புத்தி உள்ளவர்களாக, தன்னைத்தானே தெரிந்து கொண்டவர்களாக. ஆத்மம் அப்படிங்கிறது தான் புத்தம், புத்தி அப்படின்னு சொல்றது புத்தர். புத்தர்னா நீங்க புத்தரோட சேர்க்கக்கூடாது. புத்தர்னா புத்தி உள்ளவர் அப்படின்னு வச்சுக்கோ. அடுத்தது புத்தின்னு நம்ம சொல்றது என்னன்னா ஞானம். ஓகே, ஞானத்தை அடைந்தவர், பேரானந்தத்தை, பேர் பெரிய ஞானத்தை கொண்டவர். அடுத்தது முக்தர். முக்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன் ஹூ இஸ் அவுட் ஆஃப் ஆல் தி பாண்டேஜ். அவுட் ஆஃப் ஆல் த பாண்டேஜ். வை தேர் இஸ் அ பாண்டேஜ்? இப்ப இப்படி வச்சுப்போம். வை தேர் இஸ் அ பாண்டேஜ்? இப்போ மனிதனுக்கு பாண்டேஜ் வர காரணம் என்ன? ஐ ஹாவ் அ டிசைர், கரெக்ட். ஐ ஹாவ் அ டிசைர். ஸோ வாட் டஸ் அ டிசைர் டூ? டிசைர் லீட்ஸ் டு பி ஃபார் மோகம். டிசைர் என்ன பண்ணுது? கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஏற்றி அது கொண்டு போய் மோகத்துக்குள்ளே தள்ளுது. மோகம் எப்போ விலகும்? மோகம் விலகக்கூடிய நேரம் என்ன அப்படின்னா, எப்போ அவித்யை அப்படிங்கிறது விலகுதோ அப்போ மோகம்ங்கிறது போயிடும். அவித்யைனா என்ன? ஐ டோன்ட் ஹாவ் த ரியல் நாலெட்ஜ், ஐ டோன்ட் ஹாவ் த ரியல் விஸ்டம் பை அண்டர்ஸ்டாண்டிங் தீஸ் ஆர் டெம்பரவரி. அது எப்போ எனக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்குதோ அப்போ அதை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ அந்த கிளாரிட்டி அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் அவருக்கு புத்தர், ஏன்னா அவருக்கு எப்பவுமே அது தெளிவாக இருக்கார். அடுத்தது முக்தர், அதனால தான் சொன்னேன் முக்தர். ஸோ ஹீ இஸ் அவுட் ஆஃப் ஆல் த பாண்டேஜ், ஹி இஸ் டோட்டலி லிபரேட்டட். அவருக்கு இனிமே புதுசாக வரணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் அவர் ஸ்வாபாவர், எப்பவுமே ஹீ இஸ் ஆன் ஹிஸ் ஓன் நேச்சர், ஹீ செரிஷஸ் ஆன் ஹிஸ் ஓன் நேச்சர். எப்பவுமே தன்னுடைய ஸ்வயத்திலேயே இன்பத்தோடு இருப்பவர் ஸ்வாபாவர் அப்படின்னு சொல்லி. இந்த பரமாத்மா சமாச்சாரத்தை அவர் தூயவர், அவர் எதுலேயுமே ஈடுபடாதவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன சுவாரஸ்யமான மகாபாரத கதையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஆத்மா இஸ் நோவேர் இஸ் ரிலேட்டட் வித் சம்திங் அப்படின்னு புரியும். ஒரு நாள் துர்வாச முனிவர், துர்வாசரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முனிவர் வித் லாட் ஆஃப் ஆங்கிரி இல்லையா? முனிவர்ல அப்படி ஒரு ஆங்கிரியோடு இருக்கலாமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். துர்வாசரை பற்றி பல விஷயங்கள் இருக்கா, அது இப்போ சொல்லலை. ஸ்ரீவித்யா கற்றுக்கும் பொழுது, அதாவது உங்களுக்கு டைம் இருந்து நீங்கள் லலிதா சகஸ்ரநாமம் கற்றுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நான் அப்போ சொல்கிறேன். ஹூ இஸ் துர்வாசர், ஏன் துர்வாசரை பற்றி பேச போகிறோம், அவருடைய விசேஷங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ துர்வாசர் முனி என்ன சொல்கிறார் அப்படின்னா, தான் யமுனைக்கு அந்த பக்கமாக இருக்கிறேன், அவர் குட்டியில் இருக்கிறேன், தான் ஜபதவங்கள்லாம் முடிச்சுட்டு வரேன்,
அப்படின்னு சொல்லி கோபியர்களை பார்த்து நீங்க சமைச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்ட. யமுனைக்கு இந்த பக்கத்துல இந்த கோபிகள் விரஜ கோபிகள் எல்லாரும் இருக்கா, அவங்க வீட்டுல எல்லாரும் சமைச்சு கொண்டு வராங்க. யமுனைக்கு அந்த பக்கம் பேங்க்ல தான் அவருடைய குட்டில் குட்டில்னா அவருடைய ஹட் இருக்கு, அங்க போகணும். சோ இந்த பக்கத்துல வரும்பொழுது யமுனைக்கு அந்த சமயம் பார்த்து கரை புரண்டு ஓடுகிறது வெள்ளம், ஸ்பிளாஷ் ஸ்பிளாஷ் ஃப்ளட்னு சொல்ற மாதிரி போகுது, அடிச்சு தூள் கிளப்பிட்டு போகுது. இவங்களுக்கு எப்படி அந்த சைடா போகிறது? போகாம இருக்க முடியாது, ஏன்னா துர்வாசர் வந்து திடீர்னு சாபம் கொடுத்துட்டாருன்னா கஷ்டம். அதனால இவங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, ஐயோ எப்படி போறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பையன் புல்லாங்குழல் வாசிச்சுண்டு அந்த சைடாக வரான், அவர் தான் கிருஷ்ணர். அவரை கிருஷ்ணரை பார்த்த உடனே இவங்க ஓடி போய் கேட்குறாங்க, ரஜகோபிகள் எல்லாம், கிருஷ்ணா கிருஷ்ணா நான் யமுனையை தாண்டி போகணும், எனக்கு வெள்ளம் கரபுரண்டு போகுது, எப்படியாவது நீ என்ன அந்த பக்கம் போகிறதுக்கு வழியை சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். அப்போது கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அப்படியா நான் சொல்ற மாதிரி நீ போய் யமுனை கிட்ட சொல்லு, யமுனை உனக்கு வழிவிடும். வழிவிட்டவனே நீ போ, நீ போயிட்டு அவருக்கு சாதத்தை கொடுத்துட்டு சாப்பாட்டை கொடுத்துடுவா அப்படின்னு சொல்ற. சரி சொல்லு, என்ன சொல்லியோ சொல்லு. கிருஷ்ணர் சொல்றார், யமுனை கரைக்கு போ. எல்லாரும் போய் நிற்கிறாங்க. என்ன வார்த்தை சொல்றாருன்னா, கிருஷ்ணன் நித்திய பிரம்மச்சாரியாக இருப்பானே ஆகில் யமுனையே வழிவிடு. வார்த்தையை பாருங்க. இந்த வார்த்தையை நம்மளால ஒத்துக்கவே முடியாது வாழ்க்கையில, ஏன்னா கிருஷ்ணர்னாலே நம்ம வேற மாதிரி தான் யோசிக்கிறோம். கிருஷ்ணர் நித்திய பிரம்மச்சாரியாக இருப்பானே ஆகில் யமுனையே வழிவிடுன்னு சொல்ற. சொன்ன விரஜகோபிகளுக்கும் ஒரு நிமிஷம் ஒன்னும் புரியல, இது என்ன கிருஷ்ணர் எட்டு பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும், இது எப்படி இவர் ஹீ கேன் பி எ பிரம்மச்சாரி. ஆனாலும் மனசுல நினைச்சுன்னு போய் யமுனை கிட்ட நின்று யமுனையினுடைய கரையில நின்று சொல்றாங்க, கிருஷ்ணர் நித்திய பிரம்மச்சாரியாக இருப்பாரே ஆகில் யமுனையே வழிவிடு. ஸோ யமுனை பொழந்து வழி கொடுக்குது. They are totally stunned to see that. கிராஸ் பண்ணி அந்த பக்கமா போயாச்சு. போன உடனே துர்வாசர் அங்கே உட்கார்ந்துருக்கார், துர்வாசருக்கும் தன்னுடைய சீடர்களுக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. சாப்பாடு போட்டவொடனே எல்லாம் முடிஞ்சு முடிச்சுட்டு அங்கே பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு திரும்பியும் யமுனையினுடைய கரைக்கு வரும்பொழுது திடீர்னு ஞாபகம் வந்தது, ஐயோ திருப்பி போய் முனிவர்கிட்ட கேட்குறாங்க, துர்வாசரே நாங்கள் வரும்போது யமுனை கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன்னா வெள்ளம் கிருஷ்ணருடைய தயவலால் வந்தோம், திரும்பவும் நாங்கள் அந்த பக்கமாக போகணும், நீங்கள் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, உபாயம் சொல்லுங்க. அப்போ துர்வாசர் சொல்றார், பிரச்சனையே இல்லை, நேராக யமுனையனுடைய ஆற்றங்கரைக்கு போங்கோ, யமுனையை பார்த்து சொல்லுங்கோ, துர்வாசர் உண்மையாகவே சாப்பிடவில்லை என்று சொன்னால் யமுனையை வழிவிடு. இது என்ன கதை? டப்பா டப்பாவை சோறை கொண்டு வந்து வச்சு துர்வாசருக்கு நல்ல இலையில போட்டு பரிமாறி நல்லா ஃபுல் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கார். ஆனால் துர்வாசர் வார்த்தை என்ன சொல்றார், நேரா போய் யமுனையின் வார்த்தையிலே நின்று யமுனையினுடைய கரையிலே நின்று யமுனை கிட்ட சொல்லு, அந்த துர்வாசர் உண்மையாகவே சாப்பிடவில்லை என்று சொன்னால் யமுனையே வழிவிடு. போனார் நின்னார் பார்த்து சொல்றாங்க, சொன்னா கண்டிப்பா யமுனை வழிவிடுகிறது, திரும்பியும் கிராஸ் பண்ணி வந்துட்டாங்க. அந்த ஸ்டோரி எண்ட்ஸ் தேர். அந்த ஸ்டோரியினுடைய சமாச்சாரத்தை நீங்க யோசிங்க, ஏன் கிருஷ்ணர் தன்னை நித்திய பிரம்மச்சாரி என்று சொல்லிக் கொண்டான், துர்வாசர் இவ்வளவும் சாப்பிட்ட பிறகும் உண்ட பிறகும் ஃபுல்லா சாப்பிட்ட பிறகும் துர்வாசர் ஏன் சொன்னார் நான் இன்னும் உண்மையாகவே பசியோடு இருந்தேன் என்றார். அப்படின்னா நாம் செய்கின்ற உடலளவு செய்கையிலே நம்முடைய ஆத்மா ஈடுபடுகிறது. காரணம் என்னன்னா, நமக்கு ஆத்மானு இருக்குன்னு நமக்கு தெரியாது, மனுஷனுக்கு அவ்வளவுதான், நாம எல்லாம் பிளைண்ட். நமக்கு ஆத்மாங்கிற ஒரு சமாச்சாரம் இருக்குங்கிறதே நமக்கு யாருக்குமே பாதி பேருக்கு மேல தெரியாது, பாதி என்ன முக்காவாசி யாருக்குமே தெரியாது. அது தெரிஞ்சவங்களா இருந்தா மகான்களா இருப்பாங்க, தெரியாததுனால தான் நம்ம ஒன்னும் சுத்தின்னு இருக்கோம்.
ஸோ அதனால் நமக்கு என்ன பண்ணுறோம், இதுக்குள்ளேயே உழன்று கொண்டு இருக்கிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நான் சாப்பிட்டது மற்ற சாப்பிட்டது எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் நான் தான் நினச்சின்னு போட்டு உழப்பிட்டு உட்காந்துருக்குறோம். எது செய்யவில்லை என்பது நமக்கு தெரியவில்லை. இதையெல்லாம் ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறது நம்முள்ளே, அதுதான் ஜீவாத்மா, அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மா எதுவோடும் ஈடுபடாது, அதுக்கு எந்த ஈடுபாடும் கிடையாது. அப்படி எந்த ஈடுபாடும் இல்லாத ஆத்மாவுக்கு எந்த சுகதுக்கங்களும் இல்லை, எந்த மோகங்களும் இல்லை, எந்த பசிதாகங்களும் இல்லை, எந்த காமமும் இல்லை. எத்தனை பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிட்டாலும் அது காமம் இல்லை. ஏன், இட் இஸ் ஜஸ்ட் வாட்சிங், இட்ஸ் ஜஸ்ட் விட்னஸிங், இட் இஸ் ஜஸ்ட் தேர், இட் இஸ் தேர் எவர் அண்ட் எவர். தட் இஸ் வாட் இட் இஸ் ஆல்வேஸ் செட் அஸ் அ பியூர் ஆத்மா, அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் அவுட் ஆஃப் இட். தட்ஸ் வாட் இஸ் கால்ட் பரமாத்மா. ஸோ பூதாத்மா, பரமாத்மா, இந்த ரெண்டு வார்த்தைகளும் அவருடைய குணாதிசயங்களை பற்றி சொல்லும் பொழுது ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை. ஏன்னா ரெண்டுமே பெரிய ஆத்மஸ்வரூபத்தை பற்றி பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கு. ஒன்று அவர் பியூரஸ்ட், ரெண்டாவது அது எதுலேயுமே ஈடுபடாதவர். அப்போ அந்த நிலையைத்தான் அர்ஜுனனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறார் பகவத்கீதை முழுக்க. ஆத்மஸ்வரூபத்திற்குள் இருக்கும், எதிலையும் ஈடுபடாத. காரணம், எல்லாத்தையும் அப்சர்வர் மோடா நின்று பாரு அப்படின்னு சொல்றோம். ஸோ பி லைக் அன் அப்சர்வர், வாட்ச் எவ்ரி திங் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறது தான் அவருடைய தத்துவம். ஐ நோ யுவர் மோஸ்ட் ஆஃப் யுவர் எக்ஸ்பர்ட் அண்ட் தென் யுவர் ரீடிங் இட், ஸோ யூ மே நோ மோர் அபவுட் இட். அடுத்தது, ஸோ 12th நாமா விச் இஸ் கால்ட் முக்தானாம் பரமாகதிஹி. முக்தானாம் பரமாகதிஹி, கதி, கதி அப்படின்னா என்ன, கோல்னு அர்த்தம். கதி அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னு சொன்னா கோல், அல்டிமேட்லி வேர் வி வாண்ட் டு கோ, வேர் வி வாண்ட் டு ரீச். சரியா, எதை போய் அடையணும், நம்ம என்னென்னமோ அடைஞ்சு பார்க்குறோம், எது எதையோ பண்ணி பார்க்குறோம், ஆனா எதுலையுமே நமக்கு என்ன பண்ணல, ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி இல்லையே, இல்லையா. அதாவது பகவத்கீதையிலே நாலு விதமான டிவோட்டிஸை சொல்றார் கிருஷ்ண பரமாத்மா, அர்த்த, அர்த்தாத்தி, ஜிக்னாசு, முமுக்ஷுவா அப்படின்னு சொல்றார். நாலு, அர்த்த, அர்த்தார்த்தி, ஜிக்னாசு, முமுக்ஷுவா. இப்போ என்ன அர்த்த, அர்த்தார்த்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்ப்போம். அர்த்த, அதாவது எவனுக்கு ஒரு தேவை ஏற்படுகிறதோ அவன் தான் போய் சாமியை கும்பிடுவான். அந்த மாதிரி சில டிவோட்டிஸ், அதாவது இப்போ தேவைன்னு இருந்தால் போகிறது, இல்லைன்னா அவர் எங்கேயோ இருக்கார், நான் எங்கேயோ இருக்கிறேன், என்னத்துக்கு அவர் போய் டிஸ்டர்ப் பண்ணுவானே, ஏன்னா ஹாய் ஹாய் பாய் பாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமாச்சாரம். அர்த்த, ஏன்னா பியூர்லி 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 இஃப் ஐ நீட் ஐ கோ. ரெண்டாவது அர்த்தார்த்தி, இவன் எப்பவுமே டிமாண்டோடவே நிற்கிறது. அதாவது என்ன, சாமி எனக்கு வந்து இப்போ ப்ரமோஷன் கொடுத்துட்டியா, அடுத்து நம்ம என்ன கொடுக்குறோம், அடுத்து ஒரு லிஸ்ட்டை போட்டு கையில் வச்சுக்கிறது, புட்டபர்த்திக்கு போட்டு கொடுத்துட்றது அப்ளிகேஷன். சாமி வரும்போது க்யூவில் கொண்டு போய் அவருக்கு நீட்டி விட்டுறது. என்ன நீட்டுறது, ப்ரமோஷன் கொடுத்தீங்களா சாமி, இன்க்ரிமெண்ட்டை கொடுத்துரு. அப்புறம் இன்க்ரிமெண்ட் கொடுத்த பிறகு சுவாமி எனக்கு புதுசாக ஒரு வீடு வாங்கி கொடுத்துரு. புதுசாக வீடு வாங்கி கொடுத்த உடனே சுவாமி எனக்கு வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும், அதை கொடுத்துருங்க. ஆம்பளை பிள்ளை பிறந்தவனே சுவாமி அவனை வந்து நல்ல ஸ்கூலில் அட்மிஷன் கொடுத்துருங்க. ஸோ வி ஆர் ஆல்வேஸ், வி ஆர் ஆல் கால்ட் அஸ் அர்த்தார்த்தி. வி ஆல்வேஸ் நீட் சம்திங், வி டிமாண்ட் சம்திங், ஸோ தட் வி ஆல்வேஸ் கான்டாக்ட் லார்ட். ரைட்டா, இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா, இதெல்லாம் கொஞ்சம் அச்சீவ் பண்ண பிறகு அவனுக்கு பேர் ஜிக்னாசு. அவன் நினைக்கிறான் வாழ்க்கையில் இதெல்லாம் கிடையாது, சம்திங் இஸ் மோர் தேன் திஸ் அப்படின்னு நினைக்கிறான். So he is called as Jignyasu. He tries to explore something. What is in the world, in the universe, in the vaazhkka, idhula enna kaaranam irukkunu theda kandupidikkiran. Avan peru Jignyasu. Andha Jignyasu thedi 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 nalla guruvai adanju andha guruvin vazhiyaga avanukku aatma swaroopam, aatma gnanam kadachu, aatma gnanathukulla aatma vicharam panni, aatma vicharathila avanukku mulumai adaindu thaan ஆத்மா பரமாத்மா எல்லாம் ஒன்று அப்படிங்கிற ஒரு ஐக்கிய பாவம் அவனுக்குள்ள வந்து அத்வைத சுரூபமாகவே அவன் மாறுறான்னா, எப்போ குருவினுடைய அருளினால் கிடைக்கும் என்று சொன்னால், அவன் தான் முமுக்ஷுன்னு சொல்றார். அவன் முக்தி,
மற்றவர்களெல்லாம் நம்ம என்ன பண்றோம், ஒன்றும் அந்த முக்திக்குள்ள போகல, ஆனா நாம கேட்க வேண்டிய பொருள் என்ன, கெட் மீ ஃப்ரீடம்னு சொல்லணும். முக்தானாம், நம்ம அடைய வேண்டிய விஷயம் என்ன, முக்தியை தா, எனக்கு பரமகதியாக முக்தியை தான்னு கேட்கணும். ஸோ அந்த முக்தியை அருளக்கூடிய ஒருவராக நமக்கு இருப்பாரே ஆயின் அவர்தான் முக்தானாம் பரமாகதி. பரமாகதி, பர அப்படின்னா என்ன அர்த்தம், மேலே இருக்கக்கூடிய பெரிய விஷயம்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கணும், பரா அப்படின்னாலே பெருசு. பரா அப்படின்னு சொன்னா எது நாம நினைக்கிறோமோ, இகம் இதுக்குள்ள இங்க இருக்கக்கூடியது அல்ல, இதை விடுத்து வேற ஒன்று அப்படிங்கிறது பரா. அதாவது ஞானத்துல ரெண்டு விஷயம் சொல்றோம், பரா அபர ஞானம்ன்றோம். அபர ஞானம்னா என்ன, நம்ம படிக்கிறது அத்தனையுமே இன்க்ளூடிங் அவர் எம்பிபிஎஸ் படிப்பு, டாக்டரேட் படிப்பு, என்னுடைய டாக்டரேட் படிப்பு, அதுக்கப்புறம் நம்ம இனிமேலும் படிக்க போறது, காசு துட்டுக்கு சம்பாதிக்கிறதுக்கு, காசு சம்பாதிக்கிறதுக்கும், மெட்டீரியல் லெவலுக்கு என்னென்னலாம் பண்றோமோ இது எல்லாமே அபர ஞானம், எல்லாமே அபர ஞானம். இது யாருக்கு பிரயோஜனம், உனக்கு பிரயோஜனமா இருக்கலாம் அவ்வளவுதான், இதனால ஒரு ரெண்டு பேருக்கு நீ ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கறது எல்லாம் மெட்டீரியலிஸ்டிக்கான ஹெல்ப் தான், இது நத்திங், இது ஒன்லி ஃபார் மண்டேன் லைஃப். பரஞானம் வேணும், அந்த பரஞானம் வேணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கோ அண்ட் சரண்டர் யுவர் செல்ஃப் டு எ குரு ஹூ கேன் கிவ் தட். அந்த குரு ஷுட் ஹாவ் பீன் இன் த ஹையர் லெவல், ஹூ இஸ் பீன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் ஹூ இஸ் இன் த பரஞானம். அவரோட நம்ம போய் உட்காந்தாலே அந்த வைப்ரேஷன்ல நமக்கு புரியும், அவர் சொல்லி தருவார், அவருடைய வழியில நம்ம விஷயங்களை புரிஞ்சுக்கலாம், அதுக்கு பரஞ்ஞானம்னு பேர். அதனால்தான் முக்தானாம் பரமாகதி, வெளியில வேண்டாம். சோ அந்தர்கதின்னு சொல்லல, உள்ளுக்குள்ள இல்ல, வெளியில, வெளியிலனா என்ன அர்த்தம், இந்த மண்டேன் லைஃப்ல இல்லாத ஒன்றுன்னு அர்த்தம். That which is not within this mundane life, which is not within your materialistic life, அப்படிங்கிறது தான் பரமா பெரிய. So you cannot comprehend this in this lane, in this material life plan. Material life planல உட்கார்ந்துட்டு நான் வந்து இங்க வாயில வச்சுட்டு இது இப்படி இருக்கும், அதாவது அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த கிணத்து தவளை ஆமை கிட்ட பேசின கதையாத்தான் இருக்கும், நிறைய பேர் உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இருந்தாலும் அந்த கதையை சொல்றதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, அதனால சொல்றேன். ஒரு முறை கடல்லேருந்து ஒரு ஆமை அப்படி வெளியில வந்துதான் வந்தா, கிணத்துக்குள்ள ஒரு தவளை இருந்துதான். கிணத்து தவளைன்னா வெல் ஃப்ராக், ஆமைங்கிறது டோட்டில சொல்றோம். அது அப்படி வருது, வந்த உடனே கிணத்து தவளையை பார்க்கும்போது அது கிணத்து தவளை குயிச்சு குயிச்சு பார்த்துட்டு இருக்கு. இந்த கிணத்தினுடைய ஒரு இதுல இருந்து கார்னர்ல இருந்து அப்படி குதிக்குது, உள்ளுக்குள்ள தண்ணியில போய் குச்சி குச்சி சந்தோஷமா இருக்கு. அப்ப அந்த கிணத்து தவளை அந்த ஆமையை பார்த்து கேட்டுதான், யார் நீ என்ன புதுசா இருக்கியே, நீ என்ன ஜந்து அப்படின்னா, என் பேர் ஆமை, நீ எங்க இருந்த, கடல்ல இருந்தேங்க. இப்ப தவக்களை கேக்குது, த ஃப்ராக் இஸ் ஆஸ்கிங் க்வெஸ்சன், ஓ கடலா, கடல் என்ன, எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கார்னர்ல இருந்து இன்னொரு கார்னர் குவிச்சு காட்டுது, இவ்வளவு இருக்குமா அப்படின்னா, ஆமை சொல்லுது இல்ல, சரி இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இவ்வளவு இருக்குமா இல்ல, இவ்வளவு இருக்குமா குவிச்சு காட்டுது இல்ல, இவ்வளவு இந்த இந்த வெல் பெருசு இருக்குமா அப்படின்ச்சான். அது சிரிச்சுட்டே சொல்லிச்சான் கடலாமே, நீ என்னதான் 1000 எக்ஸாம்பிள் நீ கொடுத்தாலும் உனக்கு தெரிஞ்சது வெல் தான், ஏன்னா நீ இதை தவிர உன்னுடைய வாழ்க்கையில வேற பார்த்ததில்லை, கடல் என்பதை உன்னால் ஒப்புவித்து சொல்ல முடியாது. அதுபோல் கடலாகிய பரமனை நம்மால் சொல்ல இயலாது, அதனால்தான் பரமா அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப யார சொல்லித்தரலாம் அப்படின்னா, குருதான் காட்ட முடியும், ஒரு குரு கொண்டு போய் காட்டணும், குரு கொண்டு போய் நிறுத்தி காட்டணும், அப்பா இதோ அதாண்டா அது பரம்பொருள், அது இப்படி இருக்கும், அதனுடைய தன்மை இது, என் அருளினால் உனக்கு இது கிடைக்கட்டும்னு சொல்லுவோம். ஆக முக்தானாம் பரமாகதி, அது 12வது நாமம். சரியா, 13வது நாமம் அவ்யய, அவ்யய சரியா, அப்படின்னா என்ன அர்த்தம், மாறுபாடு அற்ற, மாறுபாடும் அழிவும் அற்றவர் அப்படின்னு சொல்ற அருமையான வார்த்தை, மாறுபாடும் அழிவும் அற்றவர். அப்பனா என்ன அப்படின்னா,
இந்த வார்த்தையை கொஞ்சம் பிரிச்சு புரிஞ்சுப்போம். எட்டிமோ என்ன சொல்றது, கொஞ்சம் லிங்க்விஸ்டிக்கா இந்த ஃபோனட்டிக்கா சொல்றதா, எட்டிமோலாஜிக்கல் டெரிவேஷன் சொல்ற மாதிரி பிரிச்சுக்கலாம். வியம் வியம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, தட் விச் டெப்ரிஷியேட். வியம் நான் சொல்ற பாத்தீங்களா, அவ்வய வார்த்தை அவ்வய, அதுல ஆவ எடுத்துருங்க, விய அப்படின்னு போடுவோம். விய அப்படின்னாலே என்ன அர்த்தம், குறைவதுன்னு அர்த்தம், நீக்கம், குறைவது, அழிவது, இதற்கு பேர் வியம். சரியா? அப்ப இது இல்லாத ஒன்று. ஆங்கிற வார்த்தையே சமஸ்கிருதத்துல முன்னாடி போட்டீங்கன்னா அந்த சமாச்சாரம் என்னவோ அதுக்கு ஆப்போசிட்னு அர்த்தம். அது ஞாபகம், எந்த ஒரு பொருளை சொல்றீங்களோ அந்த பொருளுக்கு முன்னாடி ஆங்கிற வார்த்தையை போட்டீங்கன்னா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்னு அர்த்தம். வியத்துக்கு ஆப்போசிட் அவ்வயம். அப்பனா என்ன அர்த்தம், தட் விச் டசன்ட் டிக்ரீஸ், தட் விச் டசன்ட் டெப்ரிஷியேட், தட் விச் டசன்ட் டிமினிஷ், தட் விச் நாட் பீன் டெஸ்ட்ராய்ட், தட் இஸ் கால்ட் அவ்வயம். எப்பவுமே அப்படியே ஸ்திரமாக எப்பவுமே ஒரே போல் இருப்பது அவ்வயம். அப்படிங்க, ஸோ இது கூடுறதும் கிடையாது, குறைவதும் கிடையாது, நீட்டுவதும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எந்த விதமான மாறுபாடும் இல்லாத ஒன்று. ஆனால் நமக்கு எல்லாமே இருக்கு. அதான் மனிதனுடைய தேகம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறோம், நமக்கு ஆரம்பத்துலேருந்து நரை திரை மூப்பு சாக்காடுன்னு சொல்கிறான். நரை திரை மூப்பு சாக்காடு அப்படின்னா என்ன, இந்த நரை வந்து கண்ணில் திரை விழுந்து மூப்பு என்கின்ற ஓல்டேஜ் வந்து அதற்கு பிறகு மரணம் என்கிற ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி பயம் இது எல்லாமே நமக்கு உண்டு. இது எல்லாமே நமக்கு என்ன செய்ய போகுது, நம்மளை கொண்டு போய் குறைச்சிக்கிட்டே போயிடும். ஆனால் கடவுளுக்கு இது எதுவுமே கிடையாது. ஆக அதனால் அவ்வய. 14வது வார்த்தை, த 14th நாமம், புருஷ. இந்த புருஷ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, சுப்ரீம்னு சொல்றோம். சுப்ரீம் ஆர் ஹீஸ் தி ஆரிஜின்ஸ் ஆரிஜின் சொல்லிக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். அதுதான், அதாவது எல்லாருக்கும் முன்னிருந்தவர். எதை நீங்க ஆரிஜின் சொல்றீங்களோ அந்த ஆரிஜினுக்கெல்லாம் ஆரிஜினா இருந்தவர் அவர் தான். அப்படிங்கிறதுக்கு புருஷ அப்படின்னு பேர். அதனால சுப்ரீம்னு சொல்றோம். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஹி இஸ் ஆல்வேஸ் தேர் Even when before the creation was created. அதாவது உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவும் இவர் இருந்திருக்கிறார். அதான் நான் போன தடவை பார்க்கும்போது பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொன்னேன் முதல்ல, பிரம்மம்ங்கிற ஒரு ஸ்டேஜில் அவர் இருந்தவர், பிரம்மமாக அவர் இருந்தார். பிரம்மமாக இருக்கும்போது நிர்குணமாக இருந்தார், நிச்சலமாக இருந்தார், ஆனந்தத்தில் இருந்தார். ஹி வாஸ் ஆல்வேஸ் இன் தட் ஸ்டேஜ். அதுக்கப்புறமா தான் அவர் என்ன பண்றது, அவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஸ்பந்தனம், அதுக்கப்புறமா தான் கிரியேஷன் உண்டாகுது. அப்புறம் மூலப்பிரகிருதி வருது, மூலப்பிரகிருதியிலேருந்து மகத் வருது, மகத்திலேருந்து அகங்காரம் எல்லாம் சேர்ந்து சத்ரஜோதமோ குணங்கள்லாம் உருவாகி முதல்ல ஒன்றும் இல்லாமல் இருந்து அதுக்குள்ள அகங்காரங்கள் சேர்ந்து அதுக்கப்புறம் விரிவடைந்து பிரபஞ்சத்துக்குள்ளே வந்து சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கிறது மாறி அதுக்கப்புறமாக ஒவ்வொன்றாக வந்து ஜீவாத்மாக்கள் உள்ளே புகுந்து ஜீவாத்மாக்களுக்குள்ளே குணங்கள் வந்து குணங்களுக்குள்ளே ஆத்மாவாக நிரம்பி ஆத்மா தனியாகவே இருந்து குணங்கள் எப்பொழுதுமே இந்த சத்பரஜோதமோ குணங்களோடவே ஓடி அகங்காரத்தோடு சேர்ந்து சேர்ந்து வாழ்வது அப்படின்னு பார்த்தோம். அப்ப இது எல்லாத்துக்கும் மூலமாக, அதாவது எல்லாத்திற்கும் முன்பாக அவர் இருந்ததினாலே அவருக்கு பேரு புருஷ அப்படின்னு சொல்றார். புரு அப்படின்னு சொன்னாலே பரம்பொருள்னு அர்த்தம், பரம்பொருள், பெரிய பொருள் அப்படின்னு அர்த்தம், உருவமடைந்த பொருள். புருஷ அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு நம்ம என்ன சொல்லலாம், ஹி கம்ஸ் ஆஸ் லிட்டில் பிட் புருஷம் அப்படின்னு சொன்னாலே ஹி கெட்ஸ் இன் டு சம்வேர் லைக் அ ஷேப் மாதிரி வரார். பிரம்மமா இருக்கும் போது ஷேப் இல்லை, புருஷமா வரும்போது அட்லீஸ்ட் ஹி எக்ஸ்பிரசஸ் ஹிம்செல்ஃப் ஓகே இன் சம் மேனிஃபெஸ்டட் ஃபார்ம், பட் தட் ஸ்டில் வி கெனாட் காம்ப்ரிஹெண்ட் பிகாஸ் இட் இஸ் பியாண்ட் அவர் காம்ப்ரிஹென்ஷன். ஏன்னா புருஷத்தினுடைய சுரூபத்தை தான் நம்ம எங்க பார்த்தோம், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்தா தெரிஞ்சிருக்கும், நான் இப்ப சொல்றது எங்கன்னு புரிஞ்சிருக்கும். பூப்பாதோ யஷ்யனாபிர்வியதசரநில சந்திர சூரிய உச்சநேத்ரே கர்ணாவாசா சிரோர்த்யோர் முகமவிதகனோ யஷ்ய வாஸ்தேயமப்திகே அந்தஸ்தம் யஸ்த விஸ்வம் சுர நர கக கோபோகி கந்தர்வ தைத்யை சித்ரம் ரம்ரம் யதேதம் த்ரிபுவன வபுஷம் விஷ்ணு வீஷம் நமாமி. படிச்சோமா?
அப்ப அந்த ஸ்வரூபம் என்னன்னு சொல்றோம், விராட் ஸ்வரூபம், புருஷ ஸ்வரூபம். ஏன் நம்மளால பார்க்க முடியாது, ஆனாலும் அப்படி ஒரு உருவம் எடுத்திருக்கார், ஸோ விஸ்வரூபம் மாதிரி ஒன்று எடுத்து காட்டியிருக்கார் அப்படின்னு சொல்றோம். ஸோ பியாண்ட் காம்ப்ரிஹென்ஷன் பட் ஸ்டில் இட் ஈஸ் லிட்டில் பிட் வி கேன் ஃபைண்ட். ஸோ பிரம்மம் எக்ஸ்பிரஸஸ் இன் புருஷா அப்படிங்கிறது. ஸோ உங்களை வெளியே கொண்டு வந்தது, தன்னை வெளி காட்டி கொண்டது புருஷம் அப்படிங்கிறது. ஸோ புருஷா அப்படிங்கிறது என்ன அர்த்தம், இட் இஸ் லிட்டில் பிட் ஆஃப் அ மேனிஃபெஸ்டேஷன் அர்த்தம். ஸோ இட் இஸ் இன் த மேனிஃபெஸ்டட் ஸ்டேஜ் ரைட். அப்போ அப்படியா இருந்தாலும் அப்ப எப்படி காட்டுறார், விஸ்வரூபமா காட்டுறார், தட் மீன்ஸ் என்டையர் யூனிவர்ஸ் இஸ் வித் இன் ஹிம் செல்ஃப் அப்படி காட்டுறார் புருஷ. அது 14th நாம. 15th நாம வாட் இஸ் கால் சாட்சி. ஸோ எல்லாவற்றையும் நேரடியாக உணர்பவர், ஒன் ஹூ அப்சர்வ்ஸ் டைரக்ட்லி அப்படிங்கிறது சாட்சி. உள்ளதை உள்ளபடி பார்ப்பதை சாட்சின்னு சொல்றோம். உள்ளதை உள்ளபடி பார்ப்பது சாட்சி, சாட்சி மாத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே பார்க்கணும், கொஞ்சம் கூட மாற்றங்கள் இல்லாமல், அதுல எதையுமே அடல்ட்ரேஷன் இல்லாமல் அப்படியே பார்க்கணும். உள்ளதை உள்ளபடி பார்ப்பது, நம்ம அப்படிதான் பார்க்கிறோமா? லெட் அஸ் கம்பேர் அவர் செல்ஃப் the same way. Do we see in the same way? No. What is the problem with us? We see through our sense organs. Don't forget that. We gather information through our sense organs. Nam ain pulangalin valiyaga ain pulan kalvan kalvangal adan valiyaga than nam nugarukirom. Illana oru maabirum பகவான் ரமண மகரிஷி சொல்வாரா, ஐம்புல கள்ளர்கள் என்னை ஆட்கொள்ள என்மேல் கருணை இல்லையோ அருணாச்சலான்னு பாடுறார் ரமண அக்ஷர மணமாலைன்னு ஒன்று இருக்கு, அருமையான பாட்டு, 100 வரிகள் எழுதியிருக்கார். அது வந்து அந்த காலத்தில் அவர் ரமண மகரிஷி அந்த திருவண்ணாமலையை சுற்றி வருவாங்க, நிறைய சிலர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கிரிவலம் பண்ணுவாங்க. கிரிவலம் பண்ணும்போது ரமணர் இருந்த காலத்தில் இந்த பாட்டை சொல்லிக்கிட்டே சுத்துவார், அவர் தானே எழுதின பாட்டு. அதுல வார்த்தையை சொல்றார், ஐம்புல கள்ளன்கள் என்னை ஆட்கொள்ளும் போது என்னை காப்பாற்ற வழி இல்லையோ அருணாச்சலான்னு அருணாசலனை பத்தி பாடுற மாதிரி பாசுறார். அப்போ பகவான் ரமணர் தன்னுடைய புலன்கள் தன்னை ஆட்கொள்ளுங்கிற வார்த்தையை அவர் சொல்றாருன்னு சொன்னா, think about, he is so much self controlled and so self enna solrar, he has reached a stage of bhagavan, he has seen the atma darshan, atma swarupatha paarthavar avar solrarna appo nammalla eppadi irukkoongra namakku therinjirukalam. So we always see, we always hear, we always get everything. The knowledge what we gain is only through these sense organs. Is this sense organs right knowledge what they give? What we infer through the sense organ, is it that right? Right for that time, but it is not complete. It's not a total knowledge. It's not a complete knowledge. Yeah, ipritha namma vaalrom, ipritha namakku irukku. So we always gather information through our sense organs. Nam seviki edhu sense suvaya irukko adu edukrom, nam naasiki edhu seriyana vaasama irukko adu edukrom, nam vaaiki edhu suvaiyaga irukirodo adu suvaikkindrom, edhu paakkanumnu nenachu aashapadudho manasu paakkrom. Ena inda anju kallaniyum namakkulla oruthan kaiyila oru lagana vechin sutinirukan, avan yaaru, adha manasu nu oruthan irukan, the person who I am still searching for, illaya nam ellarume thedidit irukkudiya oru vastu andha manasungiradha, enga irukku nu yaaralum solla mudiyala, define panna mudiyala, அது பிரெயின்லேங்கிறான், ஹார்ட்டுங்கிறான், எதை எதையோ சொல்கிறான், ஆனால் நமக்கும் தெரியல அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. இருந்தால் அவனை பிடிச்சி ஒரு நாள் கட்டி வச்சு விடலான்னு நம்மளும் பார்க்குறோம். ஆனால் அந்த மனசு என்னென்ன சொல்லுதோ அதுபோல் நம் கண் பார்க்கிறது, நம்மளுடைய நாசி நுகர்கிறது, வாய் சுவைக்கிறது, காது கேட்கிறது, புலன்கள் நுகர்கிறது. அது சொல்கிற டைரக்ஷனில் கேட்டு நம்ம எடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், இஸ் இட் கம்ப்ளீட்? நோ. ஸோ இட் இஸ் கால்ட் ஹாஃப் பேக்டு இன்ஃபர்மேஷன்.
So that is why it is not the complete information. But what Bhagavan does, he is Sakshi because he is absorbing directly the knowledge. So he is getting the complete knowledge. So he is the Purnam. That's why we say Purnamada Purnamitam. அவன் பூர்ணத்தாகவே இருக்கிறான், அவன் பூர்ணத்துவத்தோடே இருக்கிறான், ஆகவே அவன் பூர்ணத்தை தான் தருவான் என்று நாம் சொல்கிறோம். அதனால அவர் சாட்சி என்கின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அவர்கிட்ட குறை கிடையாது, ஏன்னா அவரிடத்திலே முழு அறிவு இருக்கு. அதனால சாட்சி அப்படிங்கிற வார்த்தையை அடுத்த வார்த்தையா சொன்னாங்க. அது 15வது நாமம். இப்ப 16வதாக ஒரு நாமம், சூப்பரான வார்த்தை, க்ஷேத்ரஜ்ஞ. க்ஷேத்ரஜ்ஞ பிரிக்கிறோம் அந்த வார்த்தையை, சரியா? க்ஷேத்ரஜ்ஞ, க்ஷேத்ரஜ்ஞோக்ஷர ஏவச்சால் இருக்கு, க்ஷேத்ரஜ்ஞ 16வது வார்த்தை, அதாவது 16வது நாமம். க்ஷேத்ரம் அப்படின்னா என்ன? க்ஷேத்ரம், க்ஷேத்ரம் அப்படின்னா ஃபீல்டுன்னு அர்த்தம். ஓகே, க்ஷேத்ரம் அப்படின்னா ஃபீல்டுன்னு அர்த்தம். ஃபீல்டுனா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஒரு விதத்துல யூ ஹாவ் டு டேக் இட் இன், என்ன சொல்றது, தமிழ்ல சிலேடைன்னு சொல்லலாம். ஒன்றுக்கு ஒன்று ஒப்புமையோடு சொல்லக்கூடிய ஒன்று வயலை சிலேடையாக சொல்லும் பொழுது க்ஷேத்திரம்னு சொல்றது, அதே போல வயலை சொல்லுவதாக நம் உடம்பையும் க்ஷேத்திரம்னு சொல்லலாம். நான் சொல்ற புரியுதா? வயல் அப்படிங்கிறது க்ஷேத்திரம்னு சொல்றது. இப்ப வயல்ல என்னென்னலாம் செய்வோம் அப்படிங்கிறது நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. உங்களில் நிறைய பேருக்கு அக்ரிகல்ச்சர் சைட்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம். பண்படுத்துறோம், ஞாபகம் இருக்கா? அந்த வயல் பண்பட்டு அந்த நிறைய இருக்கக்கூடிய களைகள் எல்லாம் எடுத்து தேவையில்லாத தூக்கி போட்டு அதை சமன்படுத்தி அதை சரியாக்கி அது விதையை போட்டால் அதுல விதை விளைக்கக்கூடிய அளவுக்கு விதை நிலமாக செய்திருக்கிறோம் இல்லையா? தட்ஸ் மேட் இட் அ ஃபர்டைல் லேண்ட். தட் ஃபர்டைல் ஃபீல்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி க்ஷேத்ரா, க்ஷேத்ரம், சரியா? அப்ப ஃபீல்டு க்ஷேத்திரம். அதனால்தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பகவத்கீதையினுடைய முதல் ஸ்லோகம் என்ன? தர்ம க்ஷேத்ரே குரு க்ஷேத்ரே வார்த்தை ஃபீல்டு. வாட்ச் ஃபீல்டு இஸ் இட்? குரு என்கின்றவன் வைத்திருந்த ஒரு மைதானத்தில் அல்லது ஒரு ஃபீல்டுல, ஒரு இடத்துல தர்மம் விளைவிக்கப்படுகின்ற ஒரு இடத்திலே யார் சேர்ந்திருக்கிறா அப்படின்னா, தன்னுடைய பாண்டவர்களுடைய புத்திரர்களும், திருதராஷ்டிரன் என்கின்ற கண்ணில்லாதவனுடைய 100 பிள்ளைகளும் சண்டைக்காக குழுமி இருக்கக்கூடிய இடம். தர்ம க்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவ மாமகம் பாண்டவாஷ்சைவ கிம குர்வத சஞ்சய. தெரியுது, ரெண்டு பேரும் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கான். அப்போ க்ஷேத்ரம் அப்படின்னா என்ன? ஃபீல்டு. இந்த ஃபீல்டுல போய் நின்றுருக்கான் இல்லையா? அப்ப க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னா என்ன? இந்த பண்பட்ட ஒரு வயலை நாம இந்த இடத்துல, இந்த இடத்துல ஒப்புமையா ஆதிசங்கரர் எதை பேசுறாரு அப்படின்னா, வயலை சொல்றார், ஃபர்டைல் லேண்டை பத்தி பேசுறார். ஃபர்டைல் லேண்டை எதோடு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், பண்பட்ட மனத்தோடு ஒப்பிடுகிறார். அதான் ஸ்லேடியா சொல்றாருன்னு சொன்ன, இதையும் மதியம் அப்படி சேர்த்து சொல்றாரு, அதுல இருந்து அப்படி புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ப என்ன சொல்றோம்? பண்பட்ட வயல் அப்படின்னா என்ன அர்த்தம்? விதை பூமியாக, விளைகின்ற பூமியா அதை மாத்தணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஃபர்டைலா ஆகிறது ஒரே நாள் ஆயிடுமா? அதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பாடுபட்டு தண்ணியெல்லாம் விட்டு எல்லாத்தையும் பண்ணி அதுக்கு உரமெல்லாம் போட்டு சக்தியை ஏத்தி அந்த மண்ணுக்கு வளத்தை கொண்டு வந்து வச்சிருக்கோம். நம்மளுடைய நம்ம பாடுபட்டு அந்த மண்ணுக்கு வளத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். அப்போ அது விதைய போட்ட உடனே என்ன வருது? முளைக்கு. நெல்லோ கரும்போ எதை போட்டாலும் விளையும். அதுபோல் நம் உடம்பை நாம் பண்படுத்தி ஆண்டவன் என்கின்ற விதையை நாம் விதைத்தால், பக்தி சரணாகதி என்கின்ற ஒரு ஒரு பயிரானது முளையும் என்று சொன்னால் நாம் க்ஷேத்திரம். புரியுதா? நாம் க்ஷேத்திரம். அப்ப நம்ம பக்திங்கிறது யாரு? பரமனிடத்திலே பக்தி அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரோம். இந்த க்ஷேத்திரத்தை தெரிந்து கொண்டார், க்ஷேத்ரம், க்ஷேத்ரஜ்ஞ அப்படின்னா க்ஷேத்திரத்தை, அதாவது ஃபீல்ட். யாரு? நம்மை தெரிந்து கொண்டவர். ஏன் எல்லா நிலத்திலையும் எல்லாத்தையும் போட்டுடுறோமா? சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்றோம், ஒரு 100 ஏக்கரா வச்சிருப்போம்னு வச்சுப்போமே, 100 ஏக்கராலையும் நெல்லை போட போறோமா?
இல்ல கொஞ்சம் அப்படியே கரும்பு போடுவோம், ஒரு இடத்துல தென்னையை போட்டு வச்சிருப்போம், ஒரு இடத்துல நெல் போட்டிருப்போம். நல்ல ஃபெர்டைலா தண்ணியா இருக்கக்கூடிய சதுப்பு நிலமா இருந்தா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம், நெல் போட்டிருப்போம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணியா இருக்கும், ஃபெர்டைலா இருக்கும்னா அங்க வாழையை நட்டு வச்சிருக்கலாம். ஸோ 100 ஏக்கராவுக்கும் நம்ம ஒரே சமாதானம் பண்ண போறது இல்லை. ஏன், அந்தந்த நிலத்தினுடைய தன்மையை பொறுத்து ஈவன் விளைந்த நிலமாக ஃபெர்டைல் லேண்டா இருந்தாலும் வாட் எவர் தி பேஸ் ஆன் விச் இட் கேன் க்ரோ அப்படிங்கிறத பார்த்து நம்ம என்ன பண்றோம், வி ஆர் பிளான்டிங் அக்கார்டிங்லி சேம் வே பேஸ்ட் ஆன் அஸ் 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 பீயிங் த க்ஷேத்ரா. ஹி நோஸ் ஹவு டு பிளான்ட் வாட் டு பி பிளான்டட் இன். So that's why he is called Kshetrajna. அவருக்கு தெரியும் என்னத்தை கொடுக்கணும் நமக்குன்னு. இப்ப அந்த நமக்கு என்ன அளவுல எதை கொடுக்கணும் அப்படிங்கறத அவர் கொடுப்பதனாலே அவர் பேர் க்ஷேத்ரஜ்ஞ. அவருக்கு புரியுது அந்த மாதிரியான விஷயங்களை துறோம். அடுத்தது அக்ஷர 17வது வார்த்தை, 17வது நாமம் க்ஷேத்ரஜ்ஞ. நல்ல பிரிச்சு சொல்றேன், க்ஷேத்ரஜ்ஞோ க்ஷரையே வச்ச. நல்லா புரியுதா, இந்த வார்த்தை சேர்ந்து வரும். க்ஷேத்ரஜ்ஞோக்ஷரையே வச்ச, க்ஷேத்ரஜ்ஞ அக்ஷர அப்படி பிரிக்கிறோம். அக்ஷர சமஸ்கிருதத்துல சொல்லக்கூடிய ஆல்பபெட்ஸுக்கு நம்ம அக்ஷரம் அப்படின்னு சொல்றோம். அக்ஷரம் அப்படின்னு பேர் படிக்கக்கூடிய ஆல்பபெட்ஸுக்கு அக்ஷரம்னு தான் பேர். அக்ஷரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதையும் இப்படி புரிஞ்சுக்கணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆங்கிற வார்த்தை உள்ள சேர்த்துருக்காங்க. ஆங்கிற வார்த்தை முன்னாடி சேரப்பட்டிருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய க்ஷரம் அப்படிங்கிற வார்த்தை. க்ஷரம் க்ஷரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கரைவதுன்னு அர்த்தம், தேய்வதுன்னு அர்த்தம். க்ஷரம் வயம்ங்கிற மாதிரியே க்ஷரம்ங்கிற வார்த்தை. அவ்வய வயம்னு சொன்னோம் பத்தியா, வயம்னு முதல்ல சொன்னோங்க இல்லையா, அதுவும் இதுவும் ஒன்று கிட்டத்தட்ட. க்ஷரம் அப்படின்னு சொன்னா தேய்வது, தேயக்கூடியது, பல பரிணாமங்களில் அது மாறக்கூடியது. பரிணாம வளர்ச்சி இருக்குன்னு வச்சுப்போமே, அது எல்லாமே க்ஷரம். நம்ம பாடி எல்லாம் க்ஷரம், அவர் பாடி இஸ் ஆல் க்ஷரம், க்ஷரம். இப்ப இந்த யூனிவர்ஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டா, யூனிவர்ஸும் க்ஷரம்னா, இந்த யூனிவர்ஸும் சரம்னா ஏன் அப்படின்னா, வார்த்தையை அருமையா போட்டார். அதாவது சங்கர பகவத் பாதத்துக்கு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு சொல்றான், ஆதிசங்கர பகவத் பாதத்தை பத்தி ஸ்லோகம் சொல்லும் போது சொல்றார், இந்த உலகம் ஃபுல்லும் தன் அடையால் நடந்தவர் பாரத தேசத்திலே அவர் கால்படாத இடமே இல்லாமல் காலாலே இந்த பாரத தேசம் முழுக்க நடந்ததினாலே சம்புமூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபன். அவர் நடந்து 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 அவருடைய பாதுகையே தேஞ்சிருந்துதான். அப்ப எத்தனை சின்ன வயசுலேயே அத்தனை இடங்கள்ல நடந்திருக்கார் அப்படின்னு சொன்னா, இவாள்லாம் நடந்ததுனாலதான் நம்ம எல்லாம் ஏதோ ஒரு மனமா உட்கார்ந்துட்டு ஏதோ பேசிட்டு இருக்கோங்கிறது தான் உண்மை. அதுலயே அவருடைய பாஷ்யத்தெல்லாம் எடுத்து படிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஏதோ அவர் குஞ்சூண்டு கருணை காட்டினதுனால இன்னைக்கு ஏதோ அவருடைய விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்தை கொஞ்சமா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம படிக்கிறதுலாம் விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யம் அவர் எழுதினது, அவருடைய கமெண்ட்ரி தான் படிச்சுட்டு இருக்கோம், வேற யாருக்கும் படிக்கல. இதுல 1008 பேர் கமெண்ட்ரி எழுதியிருக்கா, ரசனையா நிறைய பேர் எழுதியிருக்கா, அதை நான் சொல்லல. அவர் சொன்னதுதான் படிச்சுட்டு இருக்கோம், அவர் சொன்ன கிளாசிபிகேஷன் தான் படிக்கிறோம். இந்த ஆல் கிளாசிபிகேஷன், இது 17th நாமம், 18th நாமம், 19th நாமம்னு கொடுத்தது ஆதிசங்கர், அவர் கொடுத்ததான் படிச்சுட்டு இருக்கோம் வித் ஆல் ஹிஸ் கிரேஸ். சோ அவர் சொல்றார் க்ஷரம் அப்படின்னா என்ன அர்த்தம், தேயக்கூடியது. அக்ஷரம் தட் விச் டசன்ட் டெமினிஷ். அது எப்படி அக்ஷரம் ஏன் தேயாது அப்படின்னா, அல்பபெட்ஸுக்கு பவர் இருக்கு, சரியா, அல்பபெட்ஸுக்கு பவர் இருக்கு. அதனாலதான் அல்பபெட் சொல் அப்படிங்கிறதுக்கு பவர் இருக்குன்னு சொல்றோம். நீ சொல்லக்கூடிய வார்த்தை, நீ சொல்லக்கூடிய சொல், நீ சொல்லக்கூடிய அதனால தான் சொல்ல சொ சொல்ல சொல்லிட்டா சொன்ன மாதிரி நிக்கணும்னு நம்ம சொல்றோமே, என்ன காரணம், பிகாஸ் ஆஃப் தட். காரணம் என்ன, அந்த சொல் என்பது வலிமை வாய்ந்தது இல்லையா. ஆனா சும்மா ஏதோ வந்தோம் வார்த்தைக்கு பேசணும், பேசிட்டு வேலையை முடிச்சுட்டு போனோம்னு இருக்க கூடாது. சொன்னபடி செய்ய, சொன்னபடி செய்யறதுங்கிறது தான் முக்கியம். சொல்லுதல் யாருக்கும் எளியவாம், நான் வள்ளுவன் சொல்லுதல் யாருக்கும் எளியவாம், அறியவாம் சொல்லியவண்ணம் செயல்.
பொட்டாம்பர் ஒரு வார்த்தை, அவன் ஒரு பெரிய மேதாவி, அவனு தனிப்பட்ட முறையில் அனுபவிக்கணும். சொல்லுதல் யாருக்கும் எளியவாம், சொல்ற மாதிரி எவன் வேணா சொல்லலாம், ஆனா சொல்லியபடி செய்வது, சொல்லிய வண்ணம் செய்வது. அதுபோல் நிற்பதனாலே தேயக்கூடிய விஷயங்கள் கூட வலிமை பெற்றதாக இருக்கும். அது அக்ஷரம் அப்படின்னு சொல்லப்படும், அழிவற்றது. ஏன் ஆங்கிற எழுத்து இருக்கு இல்லையா முன்னாடி, ஆ சேர்த்த உடனே க்ஷரம் அக்ஷரம்னு மாறும். அப்போ ஆங்கிற எழுத்து நித்தியமானதுங்கிறது ஆதிசங்கர் சொல்றாரு. ஆங்கிற எழுத்து நித்தியமானது, ஏன் எழுத்துக்கள் எல்லாம் அகரம் முதல்னாரு வள்ளுவர், ஞாபகம் இருக்கா? எழுத்துக்கள் எல்லாம் அகரம் முதல், ஏன் உகரம்னு சொல்லல, ஏன் வேற லாங்குவேஜ பத்தி பேசல, எல்லா லாங்குவேஜ்லும் ஆங்கிற மாதிரி தானே பேசுறான். அப்புறம் என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்டாங்க, நானே ஒரு தடவை தமிழ் வாத்தியரை போய் கேட்டேன், நான் கேட்டேன் நீங்க சொல்றது சரி சார், ஆங்கிற வார்த்தையை வச்சுட்டா ஆன் பிரிச்சு படிக்கிறோம் கரெக்ட், நான் வந்து படம் அப்படின்னு ஒரு சொல்ல சொல்ல போறேன்ப்பா, அப்போ ஆ எங்கேருந்து வந்தது, நான் கேட்ட கேள்வி, நான் என்னமோ பெரிய மேதாவி மாதிரி நான் கேட்டேன், என்னுடைய என்னமோ என்னுடைய அறிவுக்கு நான் பெரிய ஆளு, என் தமிழ் வாத்தியாரை விட எனக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சு போயிடும்னு நினைச்சு நான் கேட்டேன். தமிழ் வாத்தியார் சிரிச்சுட்டு சொன்னாரு, முட்டாள் அப்படின்னார். அழகா எல்லாருக்கும் முன்னாடி சில சமயம் நிறைய திட்டு வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோம், முட்டாள் அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னா, படம்னு சொல்லு அப்படின்னாரு. பா பா படம்னு சொல்றதுக்கு வாயை திறந்து தானடா ஆகணும், ஆமா வாயை திறக்குமோ என்னடா சொல்ற நீன்னு, புரியல சார்னு. நீ இப்போ உங்க அம்மா உட்கார்ந்துருக்க, நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்க அம்மா என்ன சொல்லுவான் கிட்ட அப்படின்னாரு. என்ன சார், வாயை திறன்னு சொல்றதுக்கு என்னடா சொல்லுவான் உங்க அம்மா, ஆ காட்டுன்னு. அப்ப ஆனா வாயை திறக்கிறது தானடா, வாயை திறக்காம எந்த சொல்ல சொல்ல போற, அப்ப ஆ என்பது உள்ள அர்த்தம், ஆங்கிற வார்த்தை இல்லாம எங்கடா உன்னாலும் சொல்ல சொல்ல முடியும், எவன் எந்த லாங்குவேஜ் சொல்றதா இருந்தாலும் வாயை திறந்து தானடா சொல்லணும், வாயை திறந்தால் ஆகவே நம் மூதாதையர்கள் சொன்னார், அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம், இதுதான்டா கனெக்ஷன், புரிஞ்சுண்ட உள்ளடங்கிய வார்த்தை. அதனாலதான் வேதமே ஆங்கிற வார்த்தையை வச்சுதான் ஆரம்பிச்சு, அதை வச்சுதான் எல்லா வார்த்தைகளும் வந்தது. அப்ப ஆங்கிற வார்த்தை நித்தியமானது, இட்ஸ் வெரி அப்சல்யூட், இட்ஸ் கோயிங் டு பி வெரி பர்மனன்ட். இப்ப அந்த ஆங்கிற வார்த்தை நித்தியமா இருக்கிறதுனால தான் அது அக்ஷரம், அது தெய்வதில்லை, அந்த சொல்லுக்கு பவர் இருக்கு, அதனால அக்ஷர அப்படி நித்தியமாக தேவி இல்லாமல் இருப்பவராக இருப்பவர் அந்த பரமாத்மா. அதுக்கு 17வது நாமம் அக்ஷர அப்படின்னு சொல்லு, சரியா? சோ அந்த வார்த்தையோட அந்த இது முடியும், க்ஷேத்ரஜ்ஞோக்ஷர ஏவச்ச, ஏவச்சனா அப்படி சொல்லப்படுவதாக அப்படின்னு சொல்லி முடிக்கிறார், சரியா? க்ஷேத்ரஜ்ஞோ க்ஷேத்ரஜ்ஞ அக்ஷர ஏவச்ச அப்படி வச்சுக்கணும், புரியுறதா? அக்ஷர ஏவச்ச, ஏவச்சனா இப்படி சொல்லப்படுவதாக, அவருடைய பிரதாபங்கள் சொல்லப்படுவதாக அப்படின்னு சொல்ற. சோ இது ஒரு அருமையான விளக்கங்களை அவர் அங்க கொடுத்திருக்கார். சோ அக்ஷரம் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு புரியும். அடுத்த ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறேன். ஐ டோன்ட் நோ வெதர் வி ஹாவ் டைம் டு ஃபினிஷ் இட், பட் வி வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் சோ தட் வி நோ தட். யோகோ யோக விதாம் நேதா பிரதான புருஷேஸ்வர நாரசிம்பவ புஸ்ரீமான் நாரசிம்ஹவ புக் ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தம யோகோ. இது 18வது வார்த்தை. யோக, யோகம்னா என்ன, இதை பற்றி நிறைய பேர் நிறைய டெஃபினிஷன் கொடுக்க முடியும் நமக்கு. யோகம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அல்லது புரியணும் அப்படின்னு சொன்னால், நாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய யோகா அல்லது யோகம்ங்கிறது வேறு, நம்ம ஃபிசிக்கல் சமாச்சாரத்தை ஒரு ஆஸ்பெக்டாக அதில் வச்சுருக்காங்க அவ்வளோதான். அதில் பிராணாயாமம், அப்புறமா வந்து ஃபிசிக்கலாக நம்ம செய்யக்கூடிய யோகாசனம், அதுக்கப்புறமா நிதித்தியாசனம், இப்போ தினாச்சாரியர்கள் தினாச்சாரம், இவைகளெல்லாம் ஒரு வழி. அதில் அப்புறமா வந்து மெடிடேஷன், உள்ளுக்குள்ளே போவது, சமாதி நிலையை பார்ப்பது, தூரியாங்கிற இடத்தை பார்க்கறது, அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய
சோ இதெல்லாம் பெரிய விஷயமாக பேசப்பட்டது. யோகம் அப்படின்றது யோகா அப்படிங்கறத கூட ஒரு தரிசனத்தினுடைய ஒரு பிலாசபியாவே சொல்லப்பட்டிருக்கு. யோகம் அப்படிங்கிறது யோகாங்கிறது ஒரு பிலாசபி. த வே தட் யூ லுக் யூ அண்டர்ஸ்டாண்ட் த நாலெட்ஜ் அப்படிங்கிறதும் ஒரு யோகா அப்படிங்கிற வார்த்தையை சொல்றோம். பகவத்கீதையில இதுக்கு அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கார். தோஸ் ஹூ ஹவ் டன் த செகண்ட் சாப்டர் நோ தட். அதுக்கு வார்த்தை என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, செகண்ட் சாப்டர்ல தான் வருது, சமத்துவம் யோகமுச்சதே அப்படின்னு வார்த்தையை சொல்றார் கீதையிலே கிருஷ்ணர். இது என்னடா கீதை அடிக்கடி சொல்றதுனால என்ன ரவி வந்து கீதையை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான் நான் சொல்லிட்டு இருக்கான்னு இல்லை. ஏன்னா சில வார்த்தைகள் கீதையோடு சேர்ந்து பார்க்கின்ற பொழுது இப்ப கீதையும் புரியும், இந்த வார்த்தையில இவங்க என்ன சொல்ல வராங்கிறது புரியும். அதுக்காக சொல்றேன் சரியா. சமத்துவம் யோகமுச்சதே அப்படின்னு சொல்றார். யாரு? அர்ஜுனனுக்கு சொல்றார். சமத்துவமாக இருப்பதுதான் யோகமடா அப்படின்னு சொல்றார். அப்போ யோகத்திலே உச்சமான உச்சத்தே அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றார். என்ன வேணும்? சமத்துவம். எதுக்கு சமத்துவம்? சுக துக்கம் இல்லாத சமத்துவம். அது என்ன சுக துக்கம்? நோ டூயாலிட்டி. நோ டூயாலிட்டினா என்ன? நிர்துவந்த்வா. நிர்துவந்த்வாங்கிறது எங்க வருது? நித்தியசத்வா. நித்தியசத்துவம் எங்கே வருது? நிஸ்திரை குணபவ அர்ஜுனா. இது நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பேன். நிறைய பேருக்கு போர் அடிச்சே போயிருக்கோம். ரவி வந்து அடிக்கடி இந்த பிலாசபி சொல்லிகிட்டே இருக்கார் அப்படின்னு. ஆனா இந்த பிலாசபி மறக்கவே முடியாது. ஏன்? எவன் ஒருவன் மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருப்பானோ அவன் நித்தியசத்வன். நிஸ்திரை குணபவ அர்ஜுனா. நிர்துவந்த்வா, இரண்டுக்கு உள்ளே அகப்படாமல், நான் டூயாலிட்டி, இந்த டூயாலிட்டிக்குள்ள இல்லாமல், வெளியில விட்டு, இண்டிபெண்ட் ஆஃப் டூயாலிட்டி. உண்மையான விஷயம் பி வித்தவுட் த்ரீ குணாஸ், இண்டிபெண்ட் ஆஃப் டூயாலிட்டி, சிம்பிள். சரி, இது இதுல இருந்து வெளியில வந்துட்டானே இண்டிபெண்ட் ஆஃப் டூயாலிட்டி, டூயாலிட்டி விட்டு வெளியில வந்துடுவேன். பி வித்தவுட் த்ரீ குணாஸ், நிஸ்திரை குணபவ அர்ஜுனா, நிர்துவந்த்வா, நித்தியசத்வா, நித்தியம் சத்தியமாக இருக்கக்கூடியவனாக. யூ வில் பி மோர் அப்சல்யூட், யூ வில் பி ஆல்வேஸ் செரிஷிங் ஆன் அந்த அப்சல்யூட்குள்ளேயே நீ எப்பவுமே நிற்ப. நிர்யோகக்ஷேமான்னார், இண்டிபெண்ட் ஆஃப் பொசஷன். யூ வாண்ட் வரி அபவுட் எனி அதர் திங்ஸ், யூ ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் பொசஷன். உன்னுடைய பொசிஷன் இருக்கு இல்லை கவலையே இல்லை. மேலே ஏறுது கீழே இறங்குது, நோ ப்ராப்ளம். நிர்யோகக்ஷேமா. அப்ப யாரு அப்படின்னா ஆத்மவான். இந்த ஸ்லோகம் சாப்டர் 2 வேர்ஸ் நம்பர் 45. ஓகே, இது இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். அப்ப அது ஏன் சொல்றார் அப்படின்னா, சமத்துவம் அப்படிங்கிற வார்த்தை போடுறார். யாருக்கு? ஸ்தித பிரஜன்னா யாருன்னு கேள்வி கேட்கிறார் அர்ஜுன. அப்ப சொல்லும் போது சமத்துவம் அப்படிங்கிறது தான்ப்பா அப்படின்னு பேசுவேன். அப்போ சமத்துவம்னா என்ன? எவன் ஒருவன் எப்பொழுதும் ஈக்குவலா இருக்கானோ, ரெண்டையும் ஒன்றாக எவனுக்கு ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். பேலன்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னு சொல்லக்கூடாது, பேலன்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் இன்டலக்ட்னு சொல்லும். பேலன்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் இன்டலக்ட், ஒன் ஹூ கேன் ஹேண்டில் தட் வே, then he is always in the samatvam. If he is in the samatvam, he is in the yogam. Okay, the stillness in mind nu oru pustakam undu irukku, mudinjuna andha pustakatha vaangi padinga. Those who are interested in those type of books, especially in the meditation, adanudaiya corner pathi padikkaradhukku, written by TM nudaiya transcendental meditation organization nudaiya head, ipo avar peru Dr. Bob Rath nu peru, arumaiya ezhudirukkar. அங்கதான் இருக்கு சூக்ஷமம் என்பது அதுதான். சோ சமத்துவம் அப்படிங்கிறது, சோ அந்த யோகத்தை தான் சொல்றாரு. யோக அப்படின்னா என்ன அர்த்தம்? எவன் ஒருவனுக்கு தன்னை எப்பொழுதுமே சமமாக வைத்திருக்கக்கூடிய தன்மை இருக்குமோ அவன் யோகம். உடனே நீங்க கேள்வி கேட்கலாம், அப்பனா வந்து ராமர் வந்து அழுதாரே, சீதி பிரிஞ்சதுனால அழுதாரே, அப்புறமா வந்து இதெல்லாம் பண்ணாரே. மனுஷ உடம்பிலே என்ன செய்யணுமோ அதே ராமர் செய்து காட்டினார். தயவு செய்து புரிஞ்சுக்கோ. அதுலயும் எப்படி தன்னையும் அறியாமல் வெளிப்படுத்திய இடங்கள் உண்டு. நான் நிறைய இடங்கள் சொல்லியிருக்கேன், அவருக்கு ஈஸ்வர தன்மையை தன்னையும் அறியாமல் தான் பரபிரம்மம்னு சொன்ன இடங்கள்லாம் உண்டு. ஒன்று, அரியணை உனக்கு கிடையாதுன்னு சொல்லும் போது ரொம்ப தெளிவா சிரிச்ச முகத்தோடு வெளியில வந்தவர், ஒன்று கூட பிரச்சனையே படலை.
சீதை காணாம போன பிறகு சீதை இல்லையேன் தேடி அலையக்கூடியவராக இருக்கார். அப்பதான் சொல்றான் என்ன காரணம்னு வால்மீகி சொன்னார், ஆத்மானாம் மானுஷம் மன்னே. அப்பா மனுஷ வேஷத்துல இருக்கான்ப்பா, அதனால அவன் காட்டுறான் கொஞ்சமாவது அந்த டிராமாவை பண்ணித்தான் ஆகணும், மனுஷனுக்கு ஏத்தது போல. அதனால அந்த டிராமாவை அங்க பண்ணிட்டு இருக்கான். ஆத்மானாம் மானுஷம் மன்னே. ராமரை போய் நம்ம காம்ப்ரேன் பண்ணி இவரு அப்படி அவர் இப்படி நம்ம சொல்றதுக்கு யாரும் கிடையாது. ஆராய்ச்சி எல்லாம் நம்ம பண்றதுக்கு நாம ஒண்ணுமே கிடையாது. வி ஆர் ஹூ ஆர் வீ டு க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அவர் அடிச்சது தப்பா ரைட்டா, வாலிய பின்னாடில இருந்த சாரா, முன்னால இருந்த சாரா, சீதையை கொண்டு போய் போட்டாரு சுண்டகா, சோ தோஸ் திங்ஸ் ஆர் நான்சென்ஸ். ஏ ஹூ ஆர் வீ டு காம்ப்ரிஹெண்ட் இஸ் நாலேஜ். Who are we to comprehend? See, who are we? Because first of all, நாமலாம் இன்னைக்கு வந்திருக்கோம். இத்தனை மகரிஷிகள் இத்தனை காலங்காலமாக ராமரை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால், அப்படி வைபவம் இல்லாத ஒருத்தரை பத்தி யாரும் பேசிட மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கணும். பேர்பட்ட ஒரு காவியத்தை நம்ம படிக்கிறதையே கொடுத்து வச்சிருக்கணும். அதனால we should not be entangled with all these silly questions. இது பண்ணாரா, அது பண்ணாரா, அது பண்ணாரு, அது காரணங்கள் ஆயிரம் இருக்கும். We don't understand. நம்ம சுவாமி செஞ்ச செய்கைகள் அத்தனைக்குமே நமக்கு பதில் தெரிஞ்சு போச்சா? சொல்லுவோமே, சுவாமியா இருந்தார், சுவாமியா இருக்கும்போது அவர் தான் ஆத்மானா மானுஷம் மன்னே. அவர் செய்த காரியங்கள் நமக்கு தெரிஞ்சு போச்சா? புரியல. சாயி கீதா இறந்த போது அவர் அழுதாரு, ஏன் நமக்கு காரணம் தெரியுமா? ஆத்மானாம் மானுஷம் மன்னே புரியாது. ஏன் வி கேனாட் காம்ப்ரிஹெண்ட், வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தெம். பிகாஸ் பரம்பொருளை உனக்கு நமக்கு என்ன தெரிய முடியும்? தெரியாது. பிகாஸ் தே ஆல்வேஸ் இன் த சமத்துவம் யோகம், அந்த லெவல்ல இருக்கிறதுனால தே ஆர் டோட்டலி டிஃபரெண்ட். சரியா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் அந்த சமத்துவ பாவனையோடு செய்ய ஆரம்பிக்கணும். நம்ம நான் என்ன சொல்றேன்னா, யூ டோன்ட் இமிடேட். இன்னொருத்தரை பார்த்து நம்ம இமிடேட் பண்ணி நான் அப்படி இருக்கேன்னு நினைக்கக்கூடாது. அது நேச்சுரலா கொண்டு வர்றதுக்கான வழி என்னங்கிறத பார்க்கணும். அப்ப அதுக்கு வழி என்ன? பக்தியினால் கண்டிப்பாக செய்ய முடியும். பக்தியினால கண்டிப்பா செய்யலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னா, அது ஒரு நல்ல உதாரணம் ஒன்று கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, இப்போ சாதாரணமாக கையில் வந்து வீட்டில் இந்த ரைஸ் ஃப்ளவர் அதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா? நான் சொல்கிறது நம்ம நம்ம ஊருன்னு வச்சுப்போமே. கீழே கீழே சிந்திடுச்சு அப்படின்னு சொன்னால், கையை விட்டு கொஞ்சம் கீழே விழுந்துடுத்து அப்படின்னு சொன்னால், நம்மளே பார்த்துருப்போம். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா, அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, யூ கேன் சி தட் ஆன்ஸ் கம்ஸ் அண்ட் டி டேக் இட். இல்லை ஒரு சர்க்கரையை கீழே கொட்டிச்சு அப்படின்னு சொன்னால், ஆன்ஸோ அந்த இன்செக்ட்ஸோ வரும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? சாபோன்னு விட்டுறோம் இல்லையா? அதையே அவங்க சாப்பிடட்டும்னு கொண்டு போய் அதுங்க இருக்கக்கூடிய அந்த ஆண்ட் ஹில்ல போய் போட்டா தெரியா, அவர்களும் அவங்களும் உயிரினம், அவங்களும் சாப்பிடட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு மாவை அந்த ஆண்ட் ஹில்குள்ள போட்டா, consider to be a good thing, right? So it is like a big one. Adive nama podum bodu adhe enna bhavaniyoda adhil irukkukoodiyadum paramaatma nenachi potomna adu innum visheshamu nu solra adu bhakti dhan taramudiyum nu solra oru murai idu sollum bodu indha chinna incident yavum varudhu athoda na andha paramaacharyar kanjipurathil ukkandirukkar oru periyavar odi vande priva na vande லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ணேன், லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ணேன், கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு என்னுடைய செலவில் லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ணேன் அப்படின்னு பெரியவா எதுவும் பேசலை. ஏன்னா சில சமயங்கள் பெரியவா வந்து ஒரு சக்குன்னு ஒரு ஆன்சர் கொடுப்பாருன்னா, அவர் ஹீ கிவ்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ ஹி வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் டவுன் அண்ட் ஹி வாஸ் நாட் ஈவன் லுக்கிங் அட் ஹிம் அண்ட் தென் லுக்கிங் டவுன் அண்ட் தென் ஹீ டுக் ஹிஸ் ஹெட் அண்ட் தென் ஹீ லுக்ட் அட் ஹிம். என்னப்பா அப்படின்னா, லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்கேன் பெரியவா, லட்சம் பேருக்கு பண்ணிருக்கேன். ஆக்சுவலமா அவர் கொஞ்சம் பெருமை அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பக்கமா ஒரு மாமி ஒருத்தர் நின்று இங்க வா அப்படின்னா, இந்த மாமி யார் தெரியுமோ அப்படின்னா, இந்த மாமியை பார்த்தா மாமி வாஸ் வேரிங் சோ மச் ஆஃப் வெரி என்ன சொல்றது, ஒரு பாக்குறதுக்கே ரொம்ப புவர் லேடிங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா புடவையெல்லாம் பழகிய புடவையா, கொஞ்சம் குழிசலோட, நான் சொல்ற புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. She looks very poor, downtrodden man. The mommy kuttutu, or sonnara periva. Unak theriyuma, indha mami koti per kanyadanam pannirukka, appadintara. Ivarku onnum puriyala, idhanada idhu indha maminude statuse paakave vyathyasama irukku. Indha mami saapadu porradhukku yaarukku, thanakke saapadukku kashtama irukum polirukke.
இந்த மாமி எப்படி பண்ணிருக்கா என்ன சமாச்சாரம் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த மாமி கோடி பேருக்கு சாந்ததான பண்ணிருக்காப்பா அப்படின்னு விட்டார். ஒன்றும் புரியல இவருக்கு, மாமிக்கும் ஒன்றும் புரியல. நமஸ்காரம் பண்ணிட்டு இப்போ வெளியில கிளம்பிட்டாங்க. இவர் அந்த ஆசாமி ஹூ டோல்டு லட்சம் பேருக்கு போட்டதும் ஓடி வந்திருக்காரு. இவருக்கு தாங்கல், என்ன சமாச்சாரம் ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறது. ஓடி வந்து எந்த கோவிலில் பண்ணால் என்ன சமாச்சாரம் ஏதுன்னு மாமி சொன்னால, நான் கோவிலுக்கெல்லாம் பண்ணலை, பின்ன எப்படி பெரியவா சொன்னா அப்படின்னா, எனக்கு தெரியாது, நான் ஆற்றுல கொஞ்சம் அரிசி பிடி அரிசி இருக்கும், ஓடி போய் பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய எறும்பு புத்துக்கள்லாம் அந்த மாவை போடுவேன், அந்த உயிரினங்களும் அந்த வாசுதேவனும் சாப்பிடட்டும்னு கொஞ்சம் கொஞ்சம் அரிசி போட்டு வருவேன், அரிசி மாவை போடுவேன், இந்த மாதிரி பல வருஷங்கள் பண்ணின்னு இருக்கேன்னா. அந்த மாமி காலில் சாஷ்டாங்கமா இவர் கீழே சொன்னவர் விழுந்துட்டார். விழுந்துட்டு சொன்னாரா, உண்மையிலுமே மகா பெரியவா சொன்னது கரெக்டு, நீங்க கோடி பேருக்கு மேலேயே அன்னதானம் பண்ணிருக்க, நான் இதை புரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுட்டார். என்ன காரணம், அந்த உயிரினத்தையும் ஒரு பரமன் இருப்பதாக நினைத்து பக்தியோடு அதற்கும் நம்ம போடுறோம்னு சொன்னா அதுவும் அன்னதானத்திற்கு சமந்தான். நமக்கே தெரியும், ஷிரடி சாய்பாபா சரித்திரத்துல படிக்கிறோம், நாயாக போய் ஒரு வீட்டில எல்லாம் சாப்பாடு சாப்பிட்ருக்காருன்னு எல்லாம் தெரியுது சில இடங்கள்ல, இல்லையா? ஸோ ஏன்னா மகான்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியம், அதுவும் உயிரினம். யாரோ ஒருத்தர் பிரசாதமா வைக்கும் போது ஒரு ஈ வந்து உட்கார்ந்தது, அதுக்கப்புறம் போயிடுச்சு. இவர் கேட்கிறார், அப்புறம் எடுத்துட்டு போயிடுன்ட்டார். இவர் கேட்கிறார், பாபா நீங்க ஒன்றும் சாப்பிடவே இல்லையே, நான் தான் சாப்பிட்டேனேப்பான்ட்டேன், இல்லையா? லக்ஷ்மிபாய்க்கு வந்து ஒரு அம்மா வந்து சப்பாத்தி கொடுக்கும்போது அந்த ஆசையோடு அந்த நாய் வந்து அங்கே நிற்கும் பொழுது, அவர் போடும் பொழுது இவர் வந்த உடனே நீ போட்டது எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சுன்னு விட்டார் பாபா. அப்போ காரணம் என்ன, அன்னதானம் என்பது எப்படி வருது, அப்போ என்ன காரணம் அப்படின்னா, சமத்துவம் எங்கே வருகிறது என்றால் பக்தி ஒருவனுக்கு வருகின்ற பொழுது. பக்தி என்பது அன்பின் வாயிலாக வரக்கூடிய பக்தியாக வந்ததுன்னா சமத்துவம் என்பது உள்ளுக்குள்ள வரும். ஆக அந்த சமத்துவத்தை யோகம்னு சொல்றோம். அந்த யோகத்தில் எப்பொழுதும் இருப்பவர் அப்படின்னு சொல்லணும், சரியா? ஸோ அதோட அங்கே நான் நிறுத்திக்கிறேன். அதுக்கப்புறமா அதில் நிறைய பேர் இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அதனுடைய வேர்சஸை நம்ம டீப்பாக போகலாம். ஆல்ரைட், ஸோ லெட் அஸ் கன்க்ளூட். ஹரி ஓம் காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மநாபா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாய இது சமர்ப்பயாமி. ஹரி ஓம் தத் சத். இது ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. சாய்ராம்.